நிறை அழிதல். காமக்கணிச்சி உடைக்கும் நிறை என்னும் நாணுத்தாள் வீழ்த்த கதவு. நாணம் என்னும் தாழ்பால் பொருந்திய நிறை என்று சொல்லப்படும் கதவை காமம் என்னும் கோடரி உடைத்து விடுகின்றது. காமம் என ஒன்றோ கண்ணின்று என் நெஞ்சத்தை யாமத்தும் ஆளும் தொழில். காமம் என்று சொல்லப்படுகின்ற ஒன்று கண்ணோட்டம் இல்லாதது, அஃது என் நெஞ்சத்தை நள்ளிரவிலும் ஏவல் கொண்டு ஆள்கின்றது. மறைப்பேன் மன் காமத்தை யானோ குறிப்பு இன்றி தும்மல் போல் தோன்றிவிடும். யான் காமத்தை என்னுள் மறைக்க முயல்வேன், ஆனால் அதுவே என் குறிப்பின்படி நிற்காமல் தும்மல் போல் தானே வெளிப்பட்டு விடுகின்றது. நிறையுடையேன் என் பேன்மன் யானோ என் காமம் மறை இறந்து மன்றுபடும். யான் இதுவரையில் நிறையோடு இருப்பதாக எண்ணிக்கொண்டிருந்தேன், ஆனால் என் காமம் என்னுள் மறைந்திருத்தலை கடந்து மன்றத்தில் வெளிப்படுகின்றது. செற்றார்பின் செல்லா பெருந்தகைமை காமநோய் உற்றார் அறிவது ஒன்றன்று. தம்மை வெறுத்து நீங்கியவரின் பின் செல்லாமல் மானத்தோடு நிற்கும் பெருந்தகைமை காமநோய் உற்றவர் அறியும் தன்மையது அன்று. செற்றவர் பின் சேரல் வேண்டி அளித்தரோ எற்று என்னை உற்ற துயர். வெறுத்து நீங்கிய காதலரின் பின் செல்ல விரும்பிய நிலையில் இருப்பதால் என்னை அடைந்த இந்த காமநோய் எத்தன்மையானது அந்தோ? நான் என ஒன்றோ அறியலம் காமத்தால் பேணியார் பெட்பசையின். நாம் விரும்பிய காதலர் காமத்தால் நமக்கு விருப்பமானவற்றை செய்வாரானால் நாணம் என்று சொல்லப்படும் ஒரு பண்பையும் அறியாமல் இருப்போம். பன்மாயக்கல்வன் பணிமொழி அன்றோ நம் பெண்மை உடைக்கும் படை. நம்முடைய பெண்மையாகிய அரணை அழிக்கும் படையாக இருப்பது பல மாயங்களில் வல்ல கல்வனான காதலருடைய பணிவுடைய மொழியன்றோ? புலப்பல் என சென்றேன் புல்லினேன் நெஞ்சம் கலத்தல் உருவது கண்டு. ஊடுவேன் என்று எண்ணிக்கொண்டு சென்றேன், ஆனால் என் நெஞ்சம் என்னை விட்டு அவரோடு கூடுவதைக் கண்டு தழுவினேன். நினம் தீயில் இட்டன்ன நெஞ்சினார்க்கு உண்டோ உணர்ந்து ஊடி நிற்பேம் எனல். கொழுப்பை தீயில் இட்டார் போன்ற உருகும் நெஞ்சுடைய என்னை போன்றவர்க்கு இசைந்து ஊடி நிற்போம் என்று ஊடும் தன்மை உண்டோ?